வணக்கம் நான் ஜேவி லோகேஷ் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து டாக்கரை கற்றுக்க போகிறோம் டாக்கர்னால் என்ன எதுக்கு அதை சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க அதனால் ஏதாச்சும் பயன் இருக்கா அது இல்லாமல் வந்து நம்ம என்ன இழந்துட போகிறோம் பெருசாக அப்படின்ற கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும் அது எல்லாத்துக்கும் விடைய தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக இந்த டாக்கரை எப்படி பொறுத்துறது டாக்கரை எப்படி பயன்படுத்துறது அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் தெளிவாக சொல்ல போகிறதால உங்களால் ஈஸியாக இந்த கோர்ஸை புரிஞ்சிக்க முடியும் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் இந்த சேனலுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் ஏதாச்சும் உதவணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து டொனேட் பண்ணுங்கள் டொனேட் பண்ணுறதுக்கான கியூஆர் கோட் ஸ்க்ரீனில் இருக்குது மற்றும் பேபால் மற்றும் பேங்க் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இப்போது டாக்கர் இல்லாத ஒரு உலகம் எப்படி இயங்குதுன்னு மட்டும் பாருங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்பர் ஒரு வெப் அப்ளிகேஷனை உருவாக்குறாரு அவர் அந்த வெப் அப்ளிகேஷனுக்கு தேவையான பிஹெச்பி மைஎஸ்குவல் அப்பாச்சி சாஃப்ட்வேர்லாம் அவர் கம்ப்யூட்டரில் பொருத்தி தான் அதை டெவலப் பண்ணுறாரு அதனால் அந்த வெப் அப்ளிகேஷன் ரன் ஆகுது இப்போ இந்த வெப் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு டெவலப்பர் வராது அவரோட கம்ப்யூட்டரில் அந்த வெப் அப்ளிகேஷன் ரன் ஆகலை ஏன் அப்படின்னா முதல் டெவலப்பர் வந்து இந்த வெப் அப்ளிகேஷனுக்கு தேவையான பிஹெச்பி மைஎஸ் குவல் எல்லாம் அவர் சிஸ்டமில் வச்சுருந்தார் அதனால் வேலை செஞ்சுது ஆனால் இதில் இல்லை அதனால் வேலை செய்யல அதனால் என்ன பண்ணுறாரு இந்த டெவலப்பர் டூ அவரும் அதை இன்ஸ்டால் பண்ணுறாரு இப்போது அது ரன் ஆகுது சரி இப்போ இந்த மாதிரி ரெண்டே ரெண்டு டெவலப்பர் அப்படின்னும் போது பிரச்சனையே இல்லை இப்போ இந்த அப்ளிகேஷனை அடுத்து இந்த டீமில் இன்னும் சில டெவலப்பர்ஸ் கொடுக்குறாங்க அப்போ அந்த இன்னும் ஒரு சில டெவலப்பர்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க அண்ட் டெஸ்டர்ஸ் பயன்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எல்லோருடைய கம்ப்யூட்டர் சிஸ்டம்லேயும் போய் இந்த வெப் அப்ளிகேஷனை வேலை செய்ய வைக்கிறதுக்கு இந்த பிஹெச்பி மைஸ்கூல் அப்பாஜி சாஃப்ட்வேரை எல்லாருக்குமே கொடுத்தா மட்டும்தான் எல்லோருடைய கம்ப்யூட்டர்லேயும் இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகும் அப்போ யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொரு கம்ப்யூட்டரில் போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணி இந்த அப்ளிகேஷனை ஒரு நிலைக்கு கொண்டு வரத்துக்குள்ளவே ஒரு வழி ஆகிடும் தேவையில்லாமல் நம்ம டைம் வேஸ்ட் ஆகும் இல்லையா அதுலேயும் வந்து சில கம்ப்யூட்டரில் வந்து அந்த சாஃப்ட்வேர் சப்போர்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு தனி பிரச்சனை இந்த மாதிரி வந்து ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஒத்துழைக்கணும் அப்படின்னும் போது நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதே வந்து அதை ஒவ்வொரு வாட்டியும் வந்து செட்டப் தான் இப்போது நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேர் செட்டப்பை வந்து பண்ணாமலே எப்படி ஈஸியாக இந்த வேலையை வந்து முடிக்கிறது அப்படின்றத பார்க்குறதுக்கு நம்ம டாக்கரை வந்து பயன்படுத்த போகிறோம் டாக்கர் வந்து பாருங்கள் இப்போது எத்தனை சிஸ்டம்ஸ் இருந்தாலும் சரி நம்ம வந்து டாக்கர் முறையை பயன்படுத்துறதால எவ்வளவு சிஸ்டம்ஸ் இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வெப் அப்ளிகேஷனுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையும் ஒரு கண்டெய்னர்க்குள்ளே போட போகிறோம் இன்க்ளூடிங் அந்த வெப் அப்ளிகேஷனுடைய கோடையும் சேர்த்து இந்த கண்டெய்னர்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு டெலிவரி பேக்கேஜ் மாதிரி அதை வந்து நம்ம ஒரு லேபிள் வச்சு ஓகே இதுதான் இந்த ஒரு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுறோம் இந்த கண்டெய்னரை அடுத்து என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்து இந்த கம்ப்யூட்டர்ஸ் எத்தனை கம்ப்யூட்டர்ஸ்க்கும் அந்த அத்தனை கம்ப்யூட்டர்ஸ்க்கும் கொடுக்க போகிறோம் ஷேர் பண்ண போகிறோம் அதுக்கடுத்து அந்த கண்டெய்னர் அந்த எல்லா கம்ப்யூட்டர்லேயும் ரன் ஆகும்போது நிச்சயமாக அந்த வெப் அப்ளிகேஷன் எல்லா கம்ப்யூட்டர்லேயும் ரன் ஆகும் இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அப்ளிகேஷனை வந்து ஒரு கண்டெய்னராக மாற்றுறோம் இல்லையா ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை அதுதான் வந்து கண்டெய்னரைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கண்டெய்னரைசேஷன் மூலமாக நம்ம எந்த ஒரு கம்ப்யூட்டர்லேயும் நம்மளுடைய ஆப்பை வந்து ரன் பண்ண முடியும் சாஃப்ட்வேர் செட்டப் எதுவும் பண்ணணுன்ற அவசியம் இல்லை இந்த சாஃப்ட்வேர் பொறுத்தனா தான் ரன் ஆகும் அப்படின்ற பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது நீங்கள் ஜஸ்ட் இந்த கண்டெய்னரை ரன் பண்ணாலே போதும் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த ஆப் ரன் ஆகும் இது எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்கள் இந்த ஒரு காரணத்துக்காக தான் டாக்கரை பயன்படுத்துகிறாங்க இதில் கூடுதலான ஒரு விஷயம் என்னென்னா இந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம ஒரு கண்டெய்னராக மாற்றிட்டதால் இது வந்து விண்டோஸில் தான் ஓடும் லினக்ஸில் தான் ஓடும் அப்படின்ற பிரச்சனையெல்லாம் கிடையாது விண்டோஸ் லினெக்ஸ் மேக்வொயஸ் இந்த மாதிரி எந்த வோயஸில் வேணாலும் இப்போ இந்த கண்டெய்னர் ரன் ஆகும் அதனால ஸோ பிளாட்ஃபார்ம் இன்டிபெண்ட்டாக இருக்கிறதால நம்மளுக்கு இந்த சர்வரில் ரன் ஆகும் இந்த சர்வரில் ரன் ஆகாது அப்படின்ற பிரச்சனைலாம் கிடையாது இந்த டாக்கர் எந்த வோயஸில் வேணாலும் ரன் ஆகும் லினெக்ஸ் விண்டோஸ் மேக்வொய்ஸ் இந்த மாதிரி எந்த வயசில் வேணாலும் ரன் ஆகும் அது எப்படி அது ரன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல லினெக்ஸ் எடுத்துக்கோங்க இந்த டாக்கருங்கிறது வந்து முதல்ல லினக்ஸில் நேரடியாக உருவாக்கப்பட்டது அதாவது லினக்ஸில் அது இயற்கையாகவே அது சப்போர்ட் பண்ணோம் அப்படின்றதால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் விண்டோஸ்ங்கிறது வேற ஒரு ஓஎஸ் இதில் எப்படி வந்து டாக்கர் ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே ரெண்டு டெக்னாலஜிகள் இருக்குது ஹைப்பர்வி அல்லது டபிள்யூஎஸ்எல் இந்த ரெண்டு டெக்னாலஜியுமே வேற ஒரு ஓஎஸை உங்களுடைய விண்டோஸ் ஓஎஸ்குள்ளே ரன் பண்ணுறதுக்கு அனுமதிக்கக்கூடிய டெக்னாலஜிகள் இதன் மூலமாக தான் டாக்கரும் விண்டோஸில் ரன் ஆகுது அதே மாதிரி டாக்கர் வந்து மேக்வாய்ஸில் ரன் ஆகிறதுக்கு ஹைப்பர் கிட்டுன்ற ஒரு டெக்னாலஜி தேவைப்படுது அதன் மூலமாக மேக்வாயஸ்லேயும் இது ரன் ஆகுது ஆக எந்த ஒரு ஓயஸாக இருந்தாலும் அதுக்கு ஒரு டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு இந்த டாக்கர் எப்படியும் ஒரு ஓயஸ்க்குள்ளே வந்துடும் அப்படி வந்து தான் இந்த கண்டெய்னர்களை அது ரன் பண்ண அனுமதிக்குது ஆக இப்படி தான் வந்து டாக்கர் எந்த ஒரு ஓயஸ்லையும் ரன் பண்ண முடியுன்ற ஒரு சாத்தியத்தை உருவாக்குது இப்போ டாக்கரை வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு டாக்கர் டெஸ்காப்புன்ற ஒரு சாஃப்ட்வேரை நம்ம பொருத்தணும் அது உங்களுடைய விண்டோஸ் சிஸ்டமில் பொறுத்தது எப்படின்றதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் இப்போ விண்டோஸில் வந்துட்டு நம்ம ப்ரௌசரில் போகிறோம் ப்ரௌசரில் வந்து டாக்கர் அப்படின்னு சர்ச் பண்ணுறோம் சர்ச் பண்ண உடனே முதல்ல வந்து உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று வரும் டாக்கர் டாட் காம் இந்த டாக்கர் டாட் காம் போனீங்கன்னா இதுதான் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் இதில் வந்து டாக்கருடைய ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஒரு மெனுவை நீங்கள் ஹவுஸ் ஓவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில மெனு தெரியும் அதில் முதல்ல டாக்கர் டெஸ்க்டாப் இந்த மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பேஜ் வரும் இந்த ஒரு பேஜில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கும் அது பக்கத்துலேயே டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க மற்ற ஓஎஸ் பயன்படுத்துகிறவங்க உதாரணத்துக்கு லினக்ஸ் மேக் யூஸ் பண்ணுறவங்க அந்தந்த வேர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் இப்போ விண்டோஸ் மட்டும் தான் டவுன்லோட் பண்ண போகிறேன் இது கிளிக் கொடுத்த உடனே நம்மளுக்கு டவுன்லோட் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகிரும் இந்த டவுன்லோட் முடிஞ்ச உடனே அடுத்து என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் இப்போ நம்மளுடைய டவுன்லோட் முடிஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா டாக்கர் டெஸ்க்டாப் இன்ஸ்டாலர் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ வந்து கிளிக் பண்ணி அதை ரன் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செட்டப் விண்டோ வந்திருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த ரெண்டு விஷயம் கேட்கும் கான்ஃபிகரேஷன்னா நீங்கள் ஹைப்பர் வீன்ற ஒரு டெக்னாலஜி மூலமாக தான் விண்டோஸில் ரன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லையா ஆனால் அதுக்கு பதிலாக டபிள்யூஎஸ்எல் டூ அப்படின்ற ஒரு டெக்னாலஜி இருக்குது உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளவே இருக்கக்கூடிய ஒரு லினக்ஸ் சிஸ்டம் ஆக நீங்கள் விண்டோஸ்குள்ளேயே லினக்ஸை பயன்படுத்த முடியும் அதுக்கான ஒரு ஃபீச்சர் இது இந்த ஃபீச்சரை பயன்படுத்தியும் நீங்கள் டாக்கரை ரன் பண்ண முடியும் ஆக அதை தான் வந்து இங்கே டிக் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது வந்து ஷார்ட் கட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டுத்தையும் ஓகே கொடுத்துட்ட பிறகு உங்களுக்கு செட்டப் ஸ்டார்ட் ஆகும் இந்த இன்ஸ்டாலேஷனுக்கு சில நிமிடங்களாகவும் அது வரைக்கும் நீங்கள் இருக்கணும் இன்ஸ்டாலேஷன் நடந்து முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து விண்டோஸை ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் க்ளோஸ் அண்ட் ரீஸ்டார்ட் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணுங்க நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டாக்கர் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு வந்து அக்செப்ட் பண்ண கேக்கும் நீங்கள் அக்செப்ட் கொடுங்க அக்செப்ட் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்கரோடைய இந்த மாதிரி ஒரு விண்டோ ஒன்று வரும் அதில் வந்து யூஸ் ரெக்கமெண்டட் செட்டிங்ஸ்ன்னு கேட்கும் ஸோ டாக்கர் இந்த செட்டிங்ஸை கொடுத்தா என்ன பண்ணோன்னா உங்களுடைய கம்ப்யூட்டருக்கு தேவையான உங்களுக்கு தேவையான கான்ஃபிகரேஷன் அது ஏற்கனவே வச்சுருக்கோம் அந்த கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையும் எடுத்துக்கும் ஸோ ஃபினிஷ் கொடுங்க கொடுத்த பிறகு இங்கே வந்து டாக்கர் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு எஸ் நல்ல பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா டாக்கருடைய ஒரு விண்டோ வந்திருக்கு இந்த விண்டோவில் வந்து சைன் அப் பண்ண சொல்லி கேட்கும் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம் சைன்இன் பண்ணிக்கலாம் அல்லது சைன்இன்லாம் பண்ண தேவை கண்டினியூ வித் சைன்இன் கொடுங்க அடுத்து வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு சர்வே வந்து கேட்கும் இந்த சர்வேயில் நீங்கள் ஏதாச்சும் கொடுக்குறதா தான் கொடுக்கலாம் அல்லது ஸ்கிப் சர்வேன்னு சொல்லிவிட்டு கீழே இருக்கிற இந்த மெனுவை கிளிக் பண்ணலாம் இந்த டாக்கர் இன்ஜின்ங்கிறது ஒரு மெயின் ப்ரோக்ராம் அதுதான் டாக்கர் டெஸ்டாப்பில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் அது இப்போ ஸ்டார்ட் ஆகுது இது ஸ்டார்ட் ஆன உடனே இதில் இருந்து நீங்கள் வந்து டாக்கரை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் இதுக்கு சில நொடிகள் தான் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா ஹியோர் ரன்னிங் கன்டைனர்ஸ் ஆர் ஷோ ஏர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டெக்ஸ் வந்திருக்கு ஆக உங்களுக்கு வந்து டாக்கர் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத வந்து அது சொல்லுது வந்து நீங்கள் வந்து டாக்கரோடைய கண்டெய்னர்ஸை பயன்படுத்தலாம் கண்டெய்னர் உருவாக்கலாம் இமேஜஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு விதமான இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாக்கர் டெஸ்டப்புன்றது ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ஏன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வேலை செய்ய முடியலன்னும் போது இந்த மாதிரி இன்டர்ஃபேஸில் நீங்கள் வந்து சில கூடுதல் தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து இந்த கண்டெய்னர்ஸ் பேஜில் வந்து நீங்கள் உருவாக்கின கண்டெய்னர்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும் ஆனால் இப்போதைக்கு இது ஒரு புது இன்ஸ்டாலேஷன்ன்றதால எந்த ஒரு கண்டெய்னரும் இல்லை அப்புறம் நீங்கள் ஏதாச்சும் இமேஜஸ் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இமேஜஸை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜெல்லாம் வந்து இங்கே இருக்கும் அதுவும் வந்து இங்கே ஒன்றுமே இல்லை ஏன்னா இதுவும் ஒரு புது இன்ஸ்டாலேஷன்ன்றதால எதுவும் இல்லை ஸோ இது வந்து மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஃபிக்கல் யூஸ்ன்ற ஃபேஸ் நீங்கள் வந்து கமேண்ட்ஸில் வேலை செஞ்சு பார்க்க முடியாத சூழ்நிலையில் இதை வந்து பயன்படுத்திக்கலாம் பெரும்பாலும் நேரம் நம்ம வந்து கமெண்ட் தான் பயன்படுத்தி டாக்கரில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம் டாக்கர் வந்து உங்களுக்கு கீழே வந்து எவ்வளோ ரேம் எடுத்துக்குது அண்ட் அதோடு வந்து எவ்வளோ சிபிவுடைய பவர் எடுத்துக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியுது எப்போ வந்து நீங்கள் கீழே என்ஜின் ரன்னிங்குன்னு பார்க்குறீங்களோ அதுதான் வந்து உங்களுடைய டாக்கர் ரன் ஆகிறதுக்கான ஒரு அறிகுறி இப்போ நம்ம டாக்கரோடைய இன்ஸ்டாலேஷனை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு முதல்ல வந்து நம்ம கமேண்ட் ப்ராம் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஆக விண்டோஸில் இருக்கக்கூடிய கமெண்ட் ப்ராம்ப்ட் இது இதில் வந்து நீங்கள் முக்கியமான ஒரு கமேண்ட் முதல்ல போட்டு பார்க்க போகிறீங்க என்னென்னா டாக்கர் அப்படின்ற ஒரு கமெண்ட் அதுக்கப்புறம் வேர்ஷன் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷனை கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஸ்டால் பண்ண டாக்கருடைய வேர்ஷன் என்ன அப்படின்றது தெரியும் அடுத்து ரெண்டாவதாக நீங்கள் வந்து உங்கள் டாக்கர் என்ஜின் வந்து சரியாக வேலை செய்தான்றதை பார்க்கறதுக்கு டாக்கர் இன்ஃபோ அப்படின்ற இந்த கமெண்டை கொடுக்கணும் இதை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டாக்கர் சம்மந்தப்பட்ட சில முக்கியமான தகவல்கள் இங்கே வரும் அதில் பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ நீள தகவல் வந்து வந்திருக்கு அதில் வந்து நீங்கள் வந்து என்ன வேர்ஷன் பயன்படுத்துகிறீங்க நீங்கள் வந்து டீபக் மோட் என்ன வச்சுருக்கீங்க உங்கள் டாக்கருக்குள்ளே என்னென்ன எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் பொருத்தப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு டாக்கர் கம்போஸ்ன்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு முக்கியமாக தேவை அது முக்கியமான ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு காட்டுது இந்த மாதிரி பல முக்கியமான தகவல்கள்லாம் வந்து இது காமிக்கும் இதன் மூலமாக வந்து நீங்கள் டாக்கர் வந்து வேலை செய்யுது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கலாம் அதுக்கான கமேண்ட் தான் இது இந்த டாக்கர் இன்ஃபோ டாக்கர் இமேஜ் அப்படிங்கிறது வந்து உங்கள் அப்ளிகேஷனுடைய ஒரு டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லலாம் அல்லது ஸ்னாப்ஷாட் அப்படின்னு சொல்லலாம் எப்படி பார்த்தாலும் ஒரு ரெடிமேடாக இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை வச்சுருக்கக்கூடியது தான் இந்த டாக்கர் இமேஜுன்றது அந்த அப்ளிகேஷன் ஒன்று உங்களுடைய ஆப்பாகவும் இருக்கலாம் அல்லது பிஹெச்பி நோட்ஜேஸ் மாதிரி அப்ளிகேஷனை உருவாக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி எந்த ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனையும் ரெடியாக வச்சுருக்கக்கூடியது தான் இந்த டாக்கர் இமேஜ் நம்மளுடைய தேவைக்காகவே அது ஒரு இடத்துல இருக்கும் இந்த டாக்கர் இமேஜுன்றது கிட்டத்தட்ட ஃப்ரோசன் பீஸா மாதிரி இந்த ஃப்ரோசன் பீஸாவை ஏற்கனவே டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டு குக் பண்ணி வச்சுருவாங்க எதில் வச்சுருவாங்கன்னு கேட்டிங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர் அந்த ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்ச பிறகு அது எப்போ வேணாலும் கஸ்டமர்ஸ்க்கு எடுத்து சர்வ் பண்ணுவாங்க இதுதான் இங்கே டாக்கர் இமேஜும் பண்ணுது இப்போது இந்த பீஸா மாதிரி தான் வந்து இந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் அது எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ஒரு இமேஜாக மாற்றிடுவாங்க இதுதான் டாக்கர் இமேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இந்த டாக்கர் இமேஜை எப்படி உருவாக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனுக்குன்னு ஒரு டாக்கர் ஃபைல் இருக்கும் அந்த டாக்கர் ஃபைல் தான் அந்த இமேஜை பில்டு பண்ணும் இந்த உருவாக்கப்பட்ட இமேஜ் வந்து ஒன்று உங்களுடைய கம்ப்யூட்டரில் இருக்கலாம் அல்லது டாக்கர் ஹப்புன்னு சொல்லப்படுற ஒரு குளோபலாக இருக்கக்கூடிய சர்வரில் கொடுத்துருவாங்க இந்த சர்வரில் பதிவு செய்யப்பட்டுட்டால் எப்போ வேணாலும் எங்கேருந்து வேணாலும் அந்த இமேஜை நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போது நம்ம ஒரு டாக்கர் ஹப்பில் இருந்து ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணி எப்படி ரன் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாக்கர் அப்புக்குள்ளே நிறைய இமேஜஸ் இருக்கும் அது வேர்ல்டு வைடு வந்து எல்லாருக்கும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த ஒரு டாகர் அப் அப்படின்ற ஒரு சர்வரில் இருந்து நம்ம ஒரு இமேஜை இப்போது டவுன்லோட் பண்ணுறது எப்படின்றத கற்றுக்க போகிறோம் இப்போ நீங்கள் டாக்கர் இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு டாக்கர்ன்ற கமெண்டை பயன்படுத்தணும் ஃபுல் அப்படின்ற ஒரு கீவேர்டு அதுக்கடுத்து உங்களுடைய இமேஜ் பேர் என்னவோ அதை நீங்கள் கொடுக்கணும் இப்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற ஒரு இமேஜ் டாக்கர் அப்படில் இருக்குது முதல் முறையாக அந்த டாக்கரை கற்றுக்கிறவங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட அந்த இமேஜ் அது இதை வந்து நம்ம இப்போது என்ட்ரு கொடுத்து புல் பண்ண போகிறோம் இப்போ என்ட்ரு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அது அந்த டாக்கர் இமேஜை டவுன்லோட் பண்ணும் அதுக்கான ஒரு ஒரு லாகி அது வெளியிடும் இப்போ டவுன்லோட் முடிஞ்ச பிறகு புல் கம்ப்ளீட்டுன்ற வார்த்தையை பார்ப்பீங்க இப்போ அந்த டாக்கர் இமேஜ் உங்களுடைய கம்ப்யூட்டரில் பதிவிறக்கம் செய்யப்பட்டுடுச்சு பார்த்தீங்களா டவுன்லோடட் நியூ இமேஜ் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த இமேஜ் இருக்குதா இல்லையான்றதை நீங்கள் ரெண்டு வகையில் பார்க்கலாம் ஒன்று நீங்கள் டாக்டர் டெஸ்காப்பில் போயிட்டு இந்த இமேஜஸ் அப்படின்ற இல்லையா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஹலோ வேர்ல்டுன்ற ஒரு இமேஜ் வந்துருக்கிறத பார்க்க முடியும் அதோடைய வேர்ஷன் என்னங்கிறத இந்த டேகை கீழே பார்க்க முடியும் அதோடைய ஸ்டேட்டஸ் வந்து இன்னும் யூஸ் பண்ணலான்றது சொல்லியிருக்கு அது எப்போ உருவாக்கப்பட்டுச்சுனா முதல் முதல்ல ல லெவன் மந்த்ஸ் ஆகும் அதாவது பதினோரு மாதத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டுச்சு அதோடைய சைஸ் என்னென்னா இதுதான் கேபி சைஸில் இருக்குது அப்புறம் இதை ரன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்கும் அப்புறம் அதை டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே இருக்கும் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது மட்டும் இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு டாக்கர் இமேஜை வந்து டாகர் ஹப்பில் அப்லோட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜஸ்லாம் எங்கே இருக்குன்றதை இந்த ஹப்ல பார்க்க முடியும் இந்த ஹப்ல இப்போ வரைக்கும் நம்ம அக்கௌண்ட் எதுவும் க்ரியேட் பண்ணாததால நமக்கு வந்து இந்த ஒரு டேப் வந்து தெரியாது இதுக்கான சைன்இன் வந்து பண்ண சொல்லி கேட்கும் இப்போ நம்ம லோக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்குது நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே அது டவுன்லோட் செய்யப்பட்டிருக்கு இதை நீங்கள் இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் பார்க்குறீங்க இதே விஷயத்தை நீங்கள் இந்த கமாண்ட் லைன்லையும் பார்க்க முடியும் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா டாக்கர் ஸ்பேஸ் இமேஜஸ் அப்படின்னு இந்த கமாண்டை என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுடைய கம்ப்யூட்டர் மெஷினில் டவுன்லோட் செய்யப்பட்ட எல்லா டாக்கர் இமேஜஸையும் நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் இப்போதைக்கு நம்ம வந்து ஒரே ஒரு டாக்கர் இமேஜ் தான் டவுன்லோட் பண்ணியிருக்கோம் இந்த ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிவிட்டு அதோடைய டேக் அந்த இமேஜுக்குன்னு ஒரு ஐடி இருக்கும் அந்த ஐடி அப்புறம் வந்து அது எப்போ வந்து கிரியேட் செய்யப்பட்டுச்சு அதோடைய சைஸ் என்னங்கிறத இங்கேயே நீங்கள் பார்த்துக்க முடியும் ஆக டாக்கர் இமேஜஸ்ங்கிறத உங்களுடைய டவுன்லோட் செய்யப்பட்ட எல்லா இமேஜஸையும் காமிக்கும் சரி இப்போது இந்த டாக்கர் இமேஜை வந்து எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போது டாக்கர் இமேஜை வந்து ரன் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு கமேண்ட் ஒன்று இருக்குது டாக்கர் அப்படின்ற வார்த்தைக்கு அப்புறம் ரன் அப்படின்ற வார்த்தையை சேர்த்துக்கணும் இந்த வார்த்தைக்கு அப்புறமா உங்களுடைய இமேஜ் பேர் என்னவோ இம் இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜ் பேர் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு இருக்குது ஆக அந்த இமேஜ் பேரை வந்து நான் கொடுக்குறேன் ஹலோ வேர்ல்டு இந்த மாதிரி கொடுத்து என்ட்ரு கொடுத்தேன்னா இப்போது அந்த இமேஜ் ரன் ஆகி அதுக்கான அவுட்புட் எனக்கு இங்கே வரும் பார்த்திங்கன்னா அந்த இமேஜ் வந்து ரன்னான பிறகு எனக்கு இந்த மாதிரி சில வார்த்தைகளை அது அவுட்புட்டாக கொடுக்குது ஆக இந்த இமேஜோடைய வேலையே என்னென்னா இந்த மாதிரியான ஒரு டெக்ஸை வந்து உங்களுடைய கமாண்ட் லைனில் கொடுக்கறது தான் அதை தான் வந்து இது செஞ்சிருக்கு அதுக்கான அவுட்புட்டை நம்ம இப்போ பார்த்துட்டோம் இப்போ இதே விஷயத்தை நீங்கள் வந்து உங்களுடைய இந்த கிராஃபிக்கல் யூஸர் இன்டர்ஃபேஸ்லேயும் பண்ண முடியும் அதுக்கு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்னென்னா இந்த இமேஜ் மெனுவில் நம்ம வந்து இங்கே கடைசியாக ஆக்ஷன்ஸுன்ற ஒரு தலைப்பை பார்க்க முடியும் அந்த தலைப்பு கீழே ரன் அப்படின்ற ஒரு ஐக்கன் இருக்குது அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ரன் அ நியூ கண்டெய்னர் அப்படின்ற ஒரு விண்டோ வரும் அதில் நீங்கள் ரன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ இதுக்கான அவுட்புட் என்ன அப்படிங்கிறத அது காமிக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில லாக்ஸ் வருது இல்லையா இதுதான் அதோடைய அவுட்புட் இதை தான் நம்ம இந்த இடத்துலையும் பார்த்தோம் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இமேஜை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை எப்படி ரன் பண்ணுறது இந்த இமேஜஸோடைய லிஸ்ட்டை எப்படி பார்க்குறதுங்கிறது எல்லாமே உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த டாக்கர் கண்டெய்னருன்ற ஒரு விஷயம் ஒன்று இப்போ இருக்குது தான் நம்மளுக்கு அந்த அவுட்புட்டை பார்க்க முடியுது இப்போ எப்போல்லாம் நம்மக்கிட்ட ஒரு இமேஜ் இருக்குதோ அதை வந்து நம்ம ரன் பண்ண நினைப்போம் உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி நம்ம டாக்கர் ரன் ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு கமெண்ட் போட்டோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கமாண்ட் கொடுத்து அந்த இமேஜை ரன் பண்ண நினைப்போம் இப்போது டாக்கர் என்ன பண்ணோம் அது புதுசாக ஒரு கண்டெய்னரை உருவாக்கும் அதுக்கப்புறமா அந்த கண்டெய்னரை ரன் பண்ணும் அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு அந்த அவுட்புட் வரும் எத்தனை தடவை நீங்கள் இந்த கமேண்டை ரன் பண்ணுறீங்களோ அத்தனை கண்டெய்னர்ஸ் புதுசாக உருவாகிக்கிட்டே வரும் இப்போது இந்த ஒரு அவுட்புட்டை நீங்கள் பார்த்தீங்க இல்லையா இது இந்த ஹலோ வேர்ல்டுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கண்டெய்னர்லேருந்து வந்த அவுட்புட் ஆக இந்த ஹலோ வேர்ல்டுங்கிறது ஒரு இமேஜ் இதுக்குன்னு ஒரு கண்டெய்னர் ஆனது டாக்கர் உருவாக்கியிருக்கும் அந்த கண்டெய்னரை நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் கண்டெய்னர்ஸுன்ற ஒரு மெனு இருக்குது அந்த மெனுவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கண்டெய்னர்ஸ் உங்களுக்கு இருக்கும் அந்த ரெண்டு கண்டெய்னர்ஸோடைய பேரும் வந்து வெவ்வேறு பேராக இருக்கும் அந்த பேருக்கு அர்த்தம்லாம் எதுவும் கிடையாது டாக்கரே தேர்ந்தெடுத்துக்கும் அந்த கண்டெய்னருக்குன்னு ஒரு ஐடியும் இருக்கும் அது தனித்துவமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கண்டெய்னருமே எந்த இமேஜ்லேருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இமேஜின்ற தலைப்பு கீழே அந்த உடைய பெயர் போட்டிருக்கும் ஹலோ வேர்ல்டு தான் நம்மளுடைய இமேஜ் இப்போ இந்த கண்டெய்னர் வந்து இன்னும் ரன் ஆகிக்கிட்டு இருக்கா இல்லை எப்பயோ இது ரன் ஆகி முடிச்சிருச்சான்றதை தெரிவிக்கிறதுக்கு ஸ்டேட்டஸ்ன்ற தலைப்பு கீழே உங்களுக்கு அதுக்கான தகவல் இருக்கும் இப்போதைக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டட்னு இருக்கிறதால இந்த கண்டெய்னர் ரன் பண்ணி முடிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் அதாவது அது எக்ஸிட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் அப்புறம் அதோடைய சிபியூ பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ இழுத்துது அப்புறம் அது என்ன போர்ட்டில் ரன் ஆகுது அப்புறம் அது லாஸ்ட்டாக எப்போ ரன் பண்ணாங்க அப்புறம் அதுக்கான ஆக்ஷன்ஸ் திரும்பவும் அந்த கன்டெய்னரை ரன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் மற்றும் டெலீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் ஒரு இமேஜுக்கு ஒரு கண்டெய்னர் தானே இருக்கணும் ஏன் இங்கே ரெண்டு கண்டெய்னர்ஸ் இருக்குது அப்படின்னு இப்போ முதல் தடவை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இமேஜஸில் இருந்துக்கிட்டு நம்ம இந்த இடத்துல ரன் பண்ண பார்த்தோம் அப்போ ஒரு கண்டெய்னர் உருவாகியிருக்கு அதுதான் இந்த கண்டெய்னர் அதுக்கப்புறமா ரெண்டாவது தடவை நம்ம கமாண்ட் லைனில் வந்து திரும்பவும் இதே இமேஜை ரன் பண்ணோம் அப்போ ஒரு கண்டெய்னர் உருவாகியிருக்கு அதுதான் வந்து இந்த கண்டெய்னர் இப்படி ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஒரு இமேஜை வந்து ரன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குன்னு ஒரு கண்டெய்னரை உருவாக்கி விடும் நம்மளுடைய டாக்கர் அதனால தான் இங்கே ஒவ்வொரு வாட்டியும் ரன் பண்ணும் போதும் ஒரு ஒரு கண்டெய்னர் உருவாகியிருக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா திரும்பவும் இந்த கமாண்ட் லைனில் போய்ட்டு இதே கமாண்டை ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட் புட் வந்துருச்சு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கண்டெய்னர் உருவாகியிருக்கும் இந்த வாட்டி பாருங்கள் வேறு ஒரு பேர் இருக்குது ஃபன்னி ஹெல்பேக் ஹியான்னு சொல்லிட்டு ஆக இது வந்து இப்போது நம்ம கடைசியாக ரன் பண்ணியிருக்கோம் இப்படி ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஒரு இமேஜை வந்து டாக்கர் ரன் கமாண்ட் வச்சு ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஒரு புது கண்டெய்னராக அது உருவாக்கிக்கிட்டே வரும் அதுதான் டாக்கர் ரன் கமாண்டோடைய வேலை இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டெய்னர்ஸை வந்து லெஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க இல்லையா இப்போ இதே மாதிரி நம்ம கமாண்ட் லைனில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்குன்னு ஒரு கமாண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா டாக்கர் அப்படின்ற வார்த்தைக்கு அப்புறம் பிஎஸ் அப்படின்ற இந்த ஒரு கீவேர்டு கொடுக்கணும் இந்த பிஎஸ்ஸுங்கிறது வந்து ப்ராசஸ் ஸ்டேட்டஸ் அதாவது கண்டெய்னர்ஸோடைய ஸ்டேட்டஸ் என்னென்னு குறிக்குது இப்போ என்று கொடுத்தோம்னா என்னென்ன கண்டெய்னர்ஸ் இருக்குன்றதை காட்டும் ஆனால் இப்போதைக்கு இங்கே எந்த கண்டெய்னரும் காமிக்கல ஏன்னா எந்த கண்டெய்னருமே ரன் ஆகலை எல்லாமே ரன் ஆகி முடித்து எக்ஸிட் ஆயிடுச்சு இல்லையா அதனால் இங்கே அது காட்டலை ஒருவேளை நீங்கள் எக்ஸிட் ஆன அதாவது ரன் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸிட் ஆயிடுற அந்த கண்டெய்னர்ஸை தான் நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டாக்கர் கமேண்ட்லேயே கூட ஒரு ஆப்ஷன் சேர்க்கணும் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னருடைய ஐடி அந்த இமேஜோடைய நேம் அது எப்போ கிரியேட் ஆச்சு எப்போ எக்ஸிட் ஆச்சு அதோடைய கண்டெய்னர் பெயர் என்ன அப்படின்றத எல்லாத்தையும் இங்கே நீங்கள் பார்த்துக்க முடியும் இதுவே ரன் பண்ணிட்டு இருக்கிற கண்டெய்னரை தான் கண்டிப்பாக இந்த இடத்துலையே தெரியும் இதெல்லாம் ரன் பண்ணி முடிஞ்ச கண்டெய்னர்ஸ் அதனால் தான் வந்து இந்த இடத்துல தெரியுது இந்த ஏன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ண பிறகு இப்போ உங்களுக்கு உடைய லிஸ்ட் எப்படி பார்க்கணுங்கிறது தெரியும் நினைக்கிறேன் இந்த கமாண்டோ அல்லது யூசர் இன்டர்ஃபேஸ் பயன்படுத்தியோ நீங்கள் கண்டெய்னர்ஸ் லிஸ்ட்டை பார்க்க முடியும் சரி இவ்வளோ நேரம் டாக்கர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் டாக்கரில் வந்து இமேஜஸ்னால் என்ன கண்டெய்னர்ஸ்னா என்ன கண்டெய்னரை ரன் பண்ணால் நம்மளுக்கு எப்படி அவுட் வருது இதெல்லாம் பார்த்தீங்க இப்போ நீங்களே வந்து ஒரு டாக்கர் இமேஜை எப்படி உருவாக்குறது நீங்களே வந்து அதை வந்து எப்படி ரன் பண்ணி ஒரு கண்டெய்னரை உருவாக்குறது அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்கணும் ஸோ இது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஜஸ்ட்டு வந்து ஒன்றும் இல்லை ஹலோ டாக்கர் அப்படின்ற வார்த்தைகளை மட்டும் நம்ம அவுட்புட்டில் காமிக்க போகிறோம் ஒரு கமெண்ட் டேம்ன்னு ஹலோ டாக்கர் அப்படின்ற வார்த்தை மட்டும் நமக்கு தெரியணும் அதை தெரிய வைக்கிறதுக்கு நம்ம ஒரு டாக்கர் இமேஜை உருவாக்க போகிறோம் அதுதான் இந்த ஒரு பகுதியில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இப்போ நம்ம ஒரு சிம்பிளான டாக்கர் இமேஜை எப்படி உருவாக்கி அதை ரன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அந்த டாக்கர் இமேஜை ரன் பண்ணால் நமக்கு ஹலோ டாக்கர்ன்ற வார்த்தைகள் தெரியும் இப்போ இதுக்குன்னு நீங்கள் வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸை தேர்ந்தெடுத்துக்கோங்க இந்த ஃபோல்டரில் தான் நான் வந்து அந்த டாக்கர் ஃபைலை உருவாக்க போகிறேன் இந்த ஒர்க் ஸ்பேஸை ஒரு எடிட்டரில் ஓப்பன் பண்ண போகிறேன் ஃபோல்டருக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டாக்கர் இமேஜை உருவாக்குறதுக்கான முக்கியமான ஒரு ஃபைலை உருவாக்க போகிறேன் அதுதான் அதுக்கு டாக்கர் ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலை நம்ம உருவாக்கணும் இந்த ஃபைலுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன்லாம் கிடையாது டாக்கர் ஃபைல் அப்படின்னு தான் நம்ம பெயர் வச்சிருக்கணும் ஹலோ டாக்கர்ன்ற வார்த்தையை வெளியிடக்கூடிய ஒரு ப்ரோக்ராமுக்கான டாக்கர் இமேஜை உருவாக்க போகிறோம் முதல்ல அந்த வார்த்தைகளை வெளியிடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு லைட் வெயிட் லினக்ஸ் ஓஎஸ் தேவைப்படுது சரிங்களா ஏன்னா வன் டூ அல்லது சென்ட் ஓய்ஸ் இந்த மாதிரியான பெரிய ஓஎஸில் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும் அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் இல்லையா நமக்கு தேவை ஒரு வார்த்தைகளை வெளியிடக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு லைட் வெயிட் லினக்ஸ் இருந்தாலே போதும் இந்த ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கு ஆக இந்த இடத்துல ஃப்ரம்ன்ற ஒரு கீவேர்டை நீங்கள் கொடுத்தாலே ஒரு இமேஜை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்காக கொடுக்குறீங்க அப்படின்னு அர்த்தம் அதில் நான் ஆல்ஃபைன் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுக்குறேன் இந்த ஆல்ஃபைன்றது ஒரு லைட் வெயிட் லினெக்ஸ் இமேஜ் சரிங்களா இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா லேட்டஸ்ட் வெர்ஷனை குறிக்கிறதுக்கு இந்த கோலன் சிம்பிளுக்கு அப்புறம் லேட்டஸ்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த இமேஜ் வந்து டாக்கர் ஹப்பில் இருக்கும் இல்லையா அதில் லேட்டஸ்ட் வெர்ஷனில் அது எடுத்துக்கும் சரிங்களா அப்புறம் இந்த லினெக்ஸ்க்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன் நான் ஒரு ஹலோ டாக்கர்ன்ற வார்த்தைகளை வெளியிட போகிறோம் அதுதான் நம்மளுக்கு அவுட்புட்டில் தெரிய போகுது சரிங்களா அதுக்கு சிஎம்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை குறிக்கிறேன் இந்த வார்த்தை என்னென்னா நம்ம ஒரு கமாண்டை வந்து ரன் பண்ண போகிறோம் இந்த ஒரு லினக்ஸ் வாய்ஸ்க்குள்ளே அதாவது ஆல்பைன்ன்ற லினக்ஸ் வாய்ஸ்குள்ளே நம்ம வந்து ஒரு கமாண்டை ரன் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம் இப்போது நான் கமாண்ட்ஸை கொடுக்கறதுக்கு இந்த அரேஸ் இன்டாக்ஸை கொடுக்குறேன் இதில் முதல் கமாண்டாக நான் வந்து எக்கோ அப்படின்ற கமாண்டை கொடுக்குறேன் இதுக்கடுத்து ரெண்டாவது கமாண்டாக ஹலோ டாக்கர் அப்படின்ற வார்த்தைகளை கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்கோ ஹலோ டாக்கர் அப்படின்ற கமாண்டை நீங்கள் லினெக்ஸில் ரன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வார்த்தைகளை அது வெளியிடும் இப்போ இதுவும் அதே தான் பண்ணுது இந்த லினக்ஸ் வாய்ஸில் இந்த கமாண்டை ரன் பண்ணி அதுக்கான அவுட்புட்டை நம்மளுக்கு கொடுக்க போகுது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இப்போ நம்ம முதல் ஸ்டெப்பில் பேஸ் இமேஜை டவுன்லோட் பண்ணுறோம் அதாவது பேஸ் இமேஜ்னால் ஏதோ ஒரு இமேஜ் இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு தேவைப்படுது அதுதான் இந்த ஆல்ஃபைன் அதை வந்து இந்த ஃப்ரம் கீவேர்ட் வச்சு எடுத்துக்கிறோம் அப்புறம் ரெண்டாவதாக அந்த வோயஸ்குள்ளே இந்த கமாண்டை ரன் பண்ணுறோம் ஆக இங்கே வந்து ஒரு கமாண்டர் ரன் பண்ணுறோம் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் ஏன் அதை வந்து அரே வேலீஸாக கொடுக்குறேன்னா ஏன்னா இது வந்து இந்த மாதிரி கொடுத்தா ஸ்பேசஸ் வரும் இல்லையா அந்த மாதிரி ஸ்பேசஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் மல்டிப்பு கமாண்டாக இந்த மாதிரி கொடுக்குறேன் இப்போது இந்த மாதிரி டாக்கர் ஃபைலை உருவாக்கி அதுக்குள்ளே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துட்டோம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு டாக்கர் இமேஜை பில்டு பண்ணணும் அதுதான் நம்மளுடைய அடுத்த ஸ்டெப் இந்த இமேஜை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன் அதாவது கமாண்ட் டெர்மினல் இந்த பிஎஸ் கோடில் இருக்குது அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டாக்கர் ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறேன் அதனால் டாக்கர் கமாண்ட் அதில் பில்டுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது பில்டுங்கிறது வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு டாக்கர் ஃபைல் வச்சிருக்கோம்னா அதை வச்சுக்கிட்டு ஒரு இமேஜை பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம் அடுத்து நம்ம பில்டு பண்ண போகிற இமேஜுக்கு ஒரு பெயர் வைக்க போகிறோம் அதனால் டீன்ற ஒரு ஆப்ஷனை நம்ம பயன்படுத்தணும் இதுதான் வந்து நம்ம இதுக்கடுத்து கொடுக்க போகிறது இந்த இமேஜுக்கான பேர் அப்படின்னு எடுத்துக்கணும் அது டாக்கர் புரிஞ்சுக்கும் ஆக மை சிம்பிள் இமேஜ் அப்படின்னு நான் இந்த இமேஜுக்கு பேர் வைக்கிறேன் இதுக்கடுத்து நான் டாட் வைக்கிறேன் இந்த டாக்கர் இமேஜை உருவாக்கிறதுக்கு தேவையான டாக்கர் ஃபைல் இந்த ஒரு ஃபோல்டரில் தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் அதனால தான் கரண்ட் ஃபோல்டரை குறிக்கிறதுக்கு இந்த டாட்டை நான் கொடுக்குறேன் இப்போது என்ட்ரு கொடுத்தேன்னா டாக்கர் அந்த டாக்கர் ஃபைலை எடுத்துக்கிட்டு அதுக்கான ஒரு இமேஜ் ஃபைலை பில்டு பண்ணோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எரர் வந்து சொல்லியிருக்குது என்னென்னா நமக்கு ஆல்ஃபைன் அப்படின்ற ஒரு இமேஜே இல்லை அப்படின்னு சொல்லுது அதாவது இந்த ரெப்பாஸ்ட்ரியே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுது ஏன் அப்படின்னா நம்ம இங்கே ஆல்ஃபைனுக்கு ஆல்ஃபைனுங்கிறது ஒரு வொயஸ் அதோடைய ஸ்பெல்லிங் வந்து பார்த்திங்கன்னா ஏஎல் பிஐ பிஐஎன்இ இதுதான் வந்து அந்த அந்த ஓயசோடைய பெயர் நான் வந்து தவறுதலாக ஹெச் கொடுத்துட்டேன் பிஹெச்னு ஸோ இப்போ நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டு திரும்பவும் இந்த கமாண்டை ரன் பண்ண போகிறேன் இப்போ ரன் பண்ணனா இந்த தடவை பாருங்கள் அந்த இமேஜ் அதுக்கு கிடச்சிரும் அந்த இமேஜோடு சேர்த்து நம்ம இமேஜை உருவாக்க ஆரம்பிக்கும் பார்த்திங்கன்னா இப்போ டாக்கர் இமேஜாக அது உருவாக்கிடுச்சு வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு நீங்கள் வந்துச்சு பில்டிங்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பில்ட் பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் சில நீங்கள் கொடுத்துருக்கு இப்போதைக்கு இது உங்களுக்கு புரியாது நம்ம இப்போதைக்கு இதை கிளியர் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் போயிட்டு உங்களுடைய இந்த டாக்கர் டெஸ்டாப்பில் இமேஜஸ் டேப்பில் போய் பார்த்தீங்கன்னா மை சிம்பிள் இமேஜ்னு சொல்லிவிட்டு ஒரு டாக்கர் இமேஜ் உருவாக்கியிருக்கும் அதை நம்ம இப்போ தான் உருவாக்கியிருக்கோம் இந்த இமேஜ் வந்து நம்ம ரன் பண்ணால் நமக்கு ஹலோ டாக்கர்ன்ற வார்த்தைகள் தெரியணும் அதனால் நான் என்ன பண்ணுறேன் இந்த இமேஜை வந்து ரன் பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிறேன்னா டாக்கர் ரன் அதுக்கப்புறம் அந்த இமேஜோடைய பேர் என்னென்னா மை சிம்பிள் இமேஜ் ஆக மை சிம்பிள் இமேஜ் இதை உடனே பார்த்தீங்கன்னா ஹலோ டாக்கர்ன்ற வார்த்தைகள் நம்மளுக்கு வந்திருக்குது ஆக நீங்கள் வந்து வெற்றிகரமாக வந்து ஒரு டாக்கர் ஃபைலை உருவாக்கி அதுக்கான ஒரு இமேஜை உருவாக்கியிருக்கீங்க அதுக்கான ஒரு கண்டெய்னரையும் நீங்கள் இங்கே உருவாக்கி இருக்கீங்க அதை ரன் பண்ணதுக்கான அவுட்புட் தான் இப்போ நம்ம பார்த்தது இப்போ இந்த கிராஃபிக்கல் யூசர் அண்ட் இந்த மூணு புள்ளி ஐக்கனை கிளிக் பண்ணி வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துலையும் நீங்கள் அவுட்புட்டை பார்க்க முடியும் ஆக இந்த கண்டெய்னரை இங்கே ரன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ளே பட்டன் கொடுத்து அதுக்கான அவுட் புட்டை ஒவ்வொரு கட்டத்திலையும் அதை காமிச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு டாக்கர் இமேஜை உருவாக்கி நம்ம ரன் பண்ணதுக்கான ஒரு டுட்டோரியல் இன்றைக்கி நீங்கள் வந்து டாக்கர்னால் என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க டாக்கர் எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்றதையும் புரிஞ்சுருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் டாக்டர்ல இருக்கக்கூடிய சில அடிப்படையான விஷயங்கள் உதாரணத்துக்கு இமேஜஸ் அப்புறம் கண்டெய்னர்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி லிஸ்ட் பண்ணி பார்க்கறது அப்படின்றத கமாண்ட் லைன்லேயும் தெரிஞ்சிருப்பீங்க கிராஃபிக்கல் யூசர் இன்டர்பேஸ்லேயும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு சிம்பிளான ஒரு டாக்கர் இமேஜ் எப்படி உருவாக்குறது அதை எப்படி பில்ட் பண்ணுறது அதை எப்படி ரன் பண்ணி பார்க்குறதுங்கிறத வந்து நம்ம செஞ்சு பார்த்துட்டோம் இது வந்து ரொம்பவே அடிப்படையான ஒரு டாக்கர் பாடம் தான் உங்களுக்கு முதல் முதல்ல டாக்கர் வந்து என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு பாடம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இதுக்கடுத்து நீங்கள் சில அட்வான்ஸான விஷயங்கள்லாம் கற்றுக்க வேண்டியதாக இருக்கும் என்னுடைய சேனலில் அடுத்தடுத்த டாக்கர் வீடியோஸ் நிச்சயமாக வரும் ஸோ இதே மாதிரி வந்து இன்னொரு ஒரு டாக்கர் வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திச்சு இதை விட அதிகமான விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் നന്ദി